Hi dear friends, welcome to MLM Promo Tamil YouTube channel. Today, நம்மளுடைய YouTube சேனலில் ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் பிளான் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த கம்பெனி ஸோ சில வருடங்களாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இந்த நிறுவனத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்ட பலர் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரூபாய்க்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்கம் ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் ஸோ இதை தொடர்ந்து இந்த வீடியோவை தொடர்ந்து அப்டேட்டட் வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஆசஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிசினஸ் பிளாட்ஃபார்த்தை பற்றி ஸோ ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தொடர்ந்து வீடியோஸ்லாம் வரும், நீங்கள் கன்சிஸ்டண்டாக பாருங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்த்தபிளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் பிளானில் எப்படி நாம் ஜாயின் பண்ணலாம், எது மாதிரியான இன்கம்லாம் இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் எவ்வளவோ டைம் எங்கெங்கேயோ வேஸ்ட் பண்ணியிருப்போம், பட் இங்கே நாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் உங்களோட லைஃபுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ப்ளஸ் உங்களோட ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எம்எல்எம் பிசினஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எம்எல்எம் சார்ந்த பிளான்ஸுடைய அப்டேட்டட் வீடியோ தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எம்எல்எம் பிளானையும் நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணுறோம் நீட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஆட் ப்ரோமோ கான்டாக்ட்க்கு கால் பண்ணுங்கள், ஷோராக உங்கள் பிளானை நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு இகாமர்ஸ் பேஸ்டு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இப்போ நாம் எல்லாருமே எங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதிகமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஃப்ளிப்கார்ட், அமேசான். ஸோ இது மாதிரி நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் இருக்குது. ஸோ அதுபோல் இந்தியாவில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் ஸோ சென்னையில் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இ காமர்ஸ் சைட் தான் ஆசஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு சைட். இந்த சைட் மூலியமாக உங்களால் மெகாவாக இன்கமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சோர்ஸஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதே போல் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட 2021 வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொரோனா, அதாவது 2019 வந்து இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு லாஸ்ட்டில். ஸோ 2020 2021 இப்படி இருந்தாலுமே கூட, பட் ஆனால் இதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே குறையல. ஸோ வளர்ச்சிங்கிறது இருக்க இருக்க இன்னும் அதிகமாகிட்டு தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதே போல் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இகாமர்ஸ்க்கு நிறையவே ஃப்யூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வழியில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் தான் ஆசஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் இந்த பிஸ்னஸ் பிளாட்ஃபாரத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷனும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வெரிஃபிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இவங்கள்ட்ட மென்ஸ் ஃபேஷன் அண்ட் உமன்ஸ் ஃபேஷன் அண்ட் கிச்சன் வேர் இருக்குது, ப்ளஸ் வந்து ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா உங்களுக்கு இங்கேயே கூட சில இமேஜஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வெளியில் வாங்கக்கூடிய பிராண்டட் ப்ராடக்ட், ஸோ எந்த ஒரு அன்பிராண்டட் ப்ராடக்ட்டும் இவங்க கொடுக்கல, எல்லாமே ஒரு பிராண்டடான ப்ராடக்ட்டை தான் இவங்க நமக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுறதை இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அதன் மூலியமாக நிரந்தரமாக வருமானம் சம்பாதிக்க போகிறோம். ஆனால் இந்த கம்பெனி ஒரு லீகல் கம்பெனி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ இவங்களுடைய இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது கூடவே ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகலான கம்பெனியாக தான் மூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது போல் நிறுவனங்களில் நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறுவனங்கள் தான் தொடர்ந்து நடக்கும். ஸோ சில நிறுவனங்கள் வந்து அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஷோ பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே லாங் டேர்ம் போக மாட்டாங்க. பட் இந்த ஆசஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மில் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டட் கிட். ஸோ நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் என்னென்னங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சம் ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் அஸ் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் நமக்கு தேவையான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நிறையா பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கூப்பன் நமக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரீ டெலிவரி இருக்குது, ஸோ இதுக்கு ரினுவல் கிடையாது. லைஃப் டைம் ப்ரீமியம் மெம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரினுவல் இன்கம் நமக்கு, ரெஃபரல் இன்கம் இங்கே இருக்குது, பாசிவ் இன்கம் இருக்குது. ஒன்லி ஒன் டைம் நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ சம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ரினுவல் வச்சுருப்பாங்க, பட் அங்கே இந்த மாதிரி ரினுவல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. அதே போல் வந்து நமக்கு 6500 ருபீஸ்க்கு வந்து நமக்கு இங்கே ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதே போல் 4500 ப்ராடக்ட்டுக்கு நமக்கு 4500க்கும் ப்ராடக்ட் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறதா இங்கே நம்ம ஃப்ரண்ட் ஆஃபில் ஷோ பண்ணியிருக்காங்க, அதோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் கேர் ஸ்டார்டட் பேக் வந்து பார்த்திங்கன்னா 7100 அண்ட் 4700 இது மாதிரி பேக்கேஜஸ் இருக்குது. அதே போல் வந்து 6600 4600
ஸோ இது மாதிரி நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பேக் தேவையோ அந்த பேக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்டாக தான் இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களா ஒரு ப்ராடக்டை கொடுக்கல, எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனியாக இருந்தாலும் மோஸ்ட்லி அவங்க செய்கிறது அவங்களா ஒரு ப்ராடக்டை கொடுக்கறது தான். 10% கம்பெனிஸ் தான். ஸோ கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசஸ் இண்டியா அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டார்ட்அப் கிட் கிராசரிஸ் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 6200 ரூபா. இந்த 6200 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து 5000 அப்படின்னு கொடுத்து 3800 ஒர்த் ஆஃப் கிராசரிஸ் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. 1200 ஒர்த் ஆஃப் ஃபுட் பேட்ச் நமக்கு கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பனாக 3200 ரூபாய். டோட்டலாக வந்து நமக்கு 60 பாயிண்ட் ஆஃப் வேல்யூ இங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்னங்கிறத இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் இங்கே நமக்கு இருக்குது, டீம் ரெஃபரல் இன்கம் இருக்குது, டெவலப் இன்கம் இருக்குது, ரீபர்ச்சேஸ் இன்கம், ஸ்பெஷல் இன்கம், அவார்ட் அண்ட் ரெகனேஷன் இன்கம் இருக்குது, ஃப்ரீ டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் 7 டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இந்த நிறுவனத்தில் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணியாச்சு, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 100 BV ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஸோ மேட்சிங் வந்து உங்களுக்கு 100 BV மேட்ச் ஆகுது. இவர் வீக் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டைல் வந்துச்சுனா தான் இந்த இன்கம் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனுடைய கட் ஆஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கட் ஆஃப் ஆகுது. ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலெட்டில் ஃபண்டு ஆட் ஆகிடுது. அண்ட் டீம் ரெஃபரல் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பிஸ்னஸ் நடக்குது, 1000 BV நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு மேட்சிங் பிவியாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 BV மேட்ச் ஆகுது. ஸோ இங்கே நம்மளுடைய வீக்லி இன்கம் வந்து 10000 ரூபீஸ் நமக்கு கிடைக்குது. அதே டீம் ரெஃபரல் இன்கம் லெஃப்ட்டில் ஒரு 3000 BV, ரைட்டில் ஒரு 3000 BV நடக்குது. சார், லெஃப்ட்டில் ஒரு சம்திங் ஒரு 3000 BV, ரைட்டில் வந்து ஒரு 2000 BV நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20000 BV தான் வந்து 2000 BV தான் வந்து நமக்கு மேட்ச் ஆகும். அந்த 2000 BV மேட்ச் ஆகி நமக்கு வந்து நம்மளுடைய பேவுட் வந்து 20000 ரூபாயாக நம்மளோட பேவுட்டு கிடைக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிவி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. எந்த விதத்துலையும் நம்மளோட உழைப்புங்கிறது இங்கே வேஸ்ட்டாக போகிறதுல, அதாவது பாதிக்கப்படுறது கிடையாது. அந்த பேமெண்ட் வந்து நமக்கு திருப்பி நமக்கு வீக்கர் சைடு வந்து என்ட்ரிஸ் வரும்போது மேட்சிங் ஆகி நமக்கு அகெயின் கிடச்சிருது. ஒரு போர்ஷன் கூட நம்மளோட உழைப்புங்கிறது இங்கே வேஸ்ட் ஆகல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டேரக்டர் அப்படிங்கிறது லெஃப்ட்டில் 3600 BV, ரைட்டில் 3600 BVனா நீங்கள் டைமண்ட் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்துடுறீங்க. ஸோ உங்களுடைய வீக்லி இன்கம் 36000 ரூபாய், மந்த்லி இன்கம் 144000, இவர் இயர்லி இன்கம் திட்டத்தட்ட 1872000 வரைக்கும் உங்களால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் வந்து இன்கம் பிளான் வந்து டைமண்ட் பிரசன்ட் டைமண்ட் டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6000 BV இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களோட வீக்லி இன்கம் 60000, மந்த்லி இன்கம் 240000, இயர்லி இன்கம் 1720000 ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டவர் டைமண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அடிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வேலை வீக்லி, அதாவது ஒரு கரெக்டாக ஒரு 2 மாதம் பிளான். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 மந்த் கூட கொடுக்கல, 1.5 வீக்லேயே 1.5 மந்த்லேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் வீக் லெஃப்ட் ரைட் பிஸ்னஸ் கொடுத்துறீங்க, 1000 ரூபாய் இன்கம் எடுத்துறீங்க. செகண்ட் வீக் அவங்களுக்கு 2 பேர் கொடுக்க வைக்கிறீங்க, 2000 எடுத்துறீங்க. தேர்ட் வீக் லெஃப்ட் ரைட் வந்து பிஸ்னஸ் கொடுக்க வைக்கிறீங்க, 4000 எடுத்துறீங்க. ஸோ இது போல் கரெக்டாக 1.5 மந்தில் 60000 ரூபாய் இன்கம் எடுத்து டைமண்ட் அண்ட் பிரசிடென்ட் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்குள்ளே வந்துடுறீங்க. டெவலப் இன்கம்னு ஒரு இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க. டெவலப் இன்கம்னா என்ன, அதாவது நம்ம கொடுக்க வாங்கக்கூடிய இன்கம் டபுளாக தருவாங்களா, அப்படி கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே வந்து மல்டிபிள் ஆஃப் ஐடி, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 3 ID கிரியேட் பண்ணிக்கிறீங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ 4 நபரை சூஸ் பண்ணுறீங்க. அந்த 4 நபருக்கு இந்த பிஸ்னஸை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு இதை புரிய வச்சு அவங்கள இங்கே ஏர்ன் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஐடிக்கு 20000 ரூபாய் எடுத்திருப்பீங்க. ஸோ லெஃப்ட்டில் இருக்க ஐடிக்கு வந்து ஒரு 10000 ரூபாய் எடுத்திருப்பீங்க. ரைட் சைடு இருக்கிற ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10000 ரூபாய். ஆக மொத்தம் 40000 ரூபாய் இன்கம் எடுத்திருப்பீங்க. வேலை ஒன்று தான், வருமானம் வந்து நமக்கு டபுளாக கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 7 சைட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பேர்லேயே 7 ID கிரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ கீழே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டாக 8 நபருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து பிஸ்னஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களால் ஷார்ட் டேர்மில் 60000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிட முடியும். 7 சைட் பண்ணியிருக்கீங்க போது 7 ID போட்டு கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ண தயாராக இருக்கீங்கன்னா 2 கோடி ரூபாய் ஒரே வருஷத்தில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸோ அவங்க வந்து கால்குலேஷன்லாம் நமக்கு காமிச்சிருக்காங்க. கரெக்டாக 8 நபரை நம்ம சூஸ் பண்ணால் போதுமானது. இந்த ரெயின்போ பிளான் அப்படிங்கிறது நம்ம பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 5D கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ டோட்டலாக 36000 ரூபாவும் ஸோ அதுக்கு 460 BV கிடச்சிருக்கும். ஸோ இமீடியட் பெனிஃபிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிராசரிஸ், உமன்ஸ் கேரு, கார்மெண்ட்ஸு, ஃபுட் பேட்ச் இதெல்லாம் சேர்த்து 20
27,000 ரூபாய், அதே போல் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸாக ஒரு 27,800 ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ரைட்மோ பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம 7 IDs பண்ணியிருக்கோம். ஸோ 7 IDs கீழே 8 members கரெக்டாக சூஸ் பண்ணுறோம். கரெக்டாக சூஸ் பண்ணி அவங்களையும் இதே சேம் பேக்கேஜஸில் இணைய வச்சு அவங்களையும் ஒர்க் அவுட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே மிக குறைந்த நாட்களில், அதாவது ரொம்ப அதிகமான காலகட்டங்கள் இல்லாமல் மிக குறைந்த காலகட்டங்களில் உங்களால் 2 கோடி ரூபாய்க்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக எல்லாருமே நாம் கொண்டு வந்த மாதிரியே கொண்டு வரணுமா? அப்படி கிடையாது. அவங்க அவங்களுக்கு எந்தெந்த பேக்கேஜ் வரும்னு தோணுதோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சரியான நபர்களை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் சிங்கிள் ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வீக்லி ஹைலைட் இன்கமாக வந்து 60,000, மந்த்லி வந்து 240,000, இயர்லி வந்து 31,20,000 சம்பாதிக்கலாம். 3 ID போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது வீக்குக்கு 180,000, ஸோ மாதத்துக்கு 720,000, ஒரு வருஷத்துக்கு 93,60,000 சம்பாதிக்க முடியும். இதே 7 sites பண்ணுறீங்கும்போது வாரத்துக்கு 4,20,000, மந்த்துக்கு 16,80,000, இயருக்கு 2,18,40,000 வரைக்கும் நம்மளால் இங்கே சம்பாதிக்க முடிக்கும். ஸோ எப்படி இவ்வளோ இன்கம் இவங்க நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்களோட ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்காக எவ்வளவோ செலவு செய்கிறாங்க. பட் இங்கே நம்ம கம்பெனி வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்குறதில்ல, அதில் சேவ் ஆகக்கூடிய ஃபண்டை தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி வெளியில் 45 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அவங்களோட ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ண. பட் இங்கே நம்ம அவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணவே இல்லை, அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு இன்கம் கொடுக்க முடியுது. ஸோ இங்கே ரீபர்ச்சேஸ் இன்கமும் நமக்கு இருக்குது, அதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டும் நம்ம கொடுக்க தேவையில்லை. டீம் பர்ச்சேஸ் பண்ண அதிலிருந்து நமக்கு இன்கமும் கிடச்சிட்டு வந்துட்ருக்கோம். அண்ட் இதில் ஏராளமான நபர்கள் வந்து சரியான வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, செம இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து சாதாரணமான இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டாக உள்ள வந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மிக பெருமளவில் சம்பாதிச்சு இன்றைக்கி பெரிய சாதனையை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் 3 இயர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 130,000+ மெம்பர்ஸ் வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அண்ட் ஏர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே 10+ மெம்பர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கார் ஏர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40+ மெம்பர்ஸ் வந்து கார் எடுத்திருக்காங்க. டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,500+ மெம்பர்ஸ் வந்து டைமண்ட் ஆயிருக்காங்க. ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45+ வந்து ஆஃபீஸ் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கிறது இங்கே நம்ம காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஆசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 crores வந்து டர்ன் ஓவர் வந்து 2022 வந்து விஷன் வச்சுருக்காங்க. லாஸ்ட் லேட்டஸ்ட் ப்ரைஸு அண்ட் ஓன் வெஹிக்கிள் டெலிவரி அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஷாப் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. ஆல் ப்ராடக்ட்ஸ் இன் 1 app, ஒரே ஆப்பில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொண்டு வரதுக்கான வேலைகளை இவங்க செஞ்சிட்ருக்காங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 site மெம்பர்ஷிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் போனாலும் அவள் இன்கம் எடுக்க முடியாது, ப்ரைவேட் ஜாப் போனாலும் எடுக்க முடியாது. பிஸ்னஸ் பண்ணால் பாசிபிள், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு பெரிய அளவில் அமௌண்ட் தேவைப்படும். பட் இங்கே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிக குறைந்த முதலீட்டில் ஸ்டார்ட் அப் பண்ணலாம், வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்து நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ப்ரொமோட் பண்ண கொடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. அவரோட நம்பர் வந்து ஆல்ரெடி சொன்னது போல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வந்து டிஸ்பிளேல நம்பர் இருக்கு, டயல் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டன்ட்டாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது போல நிறுவனங்கள் தான் லாங் டேர்ம் போகும், கடைசி வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும், ஜென்ரேஷன் கடந்து கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும். வாய்ப்பை தவற விடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.